ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஒரு சிறிய சரிவை சந்தித்தது ஆனால் அதற்கப்பறம் அதில் இருந்து மீண்டு ஓப்பனான இடத்துல இருந்து கொஞ்சம் ஹையில மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஆனால் அதற்கு முந்தைய தேதியான புதன்கிழமையினுடைய பீக்கை வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்ற லெவலில் ஓப்பன் ஆனது அதிகபட்சம் பதினாலாயிரத்தி அறுநூற்றி பதினேழு லோ பதினாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு க்ளோஸ் ஆகும் பொழுது பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது சார்ட்டில் போய் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சாட் இது இதில் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம் வந்து இந்த கேண்டில் அதாவது ரெட் கேண்டில் நேற்றுனுடைய க்ளோஸிங்கில் இருந்து கீழே டவுனில் நம்ம ஓப்பன் ஆனோம் இந்த இடத்துல அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டது ஆனால் அந்த சரிவு வந்து ப்ரீவியஸ் டே லோ இந்த இடத்துல நான் கீழே ட்ரா பண்ணியிருக்கேன் அதை டச் பண்ணலை எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு சரிவு வருதோ அதெல்லாம் பையர்ஸ் வந்து பொறுத்திருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போய் எங்கே ஓப்பன் ஆனதோ அதில் ஒரு ஹை லெவலில் முடிஞ்சிருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் பார் விழுந்திருக்கு டெய்லி சார்ட் பார்க்கலாம் நிஃப்டினுடைய டெய்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பா பாருங்கள் நேற்றைய கேண்டிலை விட இன்னைக்கு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு கொஞ்சம் கீழே இருக்குது முந்தைய லெவலில் வந்து இன்றைக்கி பிரேக் பண்ண முடியல அப்போது இந்த மூன்று நாட்கள் இல்லைன்னா ஒரு நாலு நாட்களினுடைய கேண்டல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினாலும் ஒரு சின்ன சரிவு அப்பப்போ ஏற்படுது பட் இருந்தாலும் இதில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பின் உழந்திருக்கு இங்கேயும் பின் வந்திருக்கு இந்த நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பின் அதாவது டெய்ல்னு சொல்லுவாங்க விக்கு அதனுடைய லென்த்து பாருங்கள் எப்போல்லாம் செல்லிங் வருதோ அப்போல்லாம் பையர்ஸ் வந்து உடனே மார்க்கெட்டை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போது மார்க்கெட் இன்னும் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்னும் மேலே போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்போது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நம்ம லெவல்ஸ் என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையினுடைய ஹை பதினாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறதுலேருந்து ஒரு முப்பது பாயிண்ட் மேலே வச்சுக்கலாம் பதினாறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது அப்படிங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் கீழே சப்போர்ட் லெவல் வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பதுங்கிறத ஒரு சப்போர்ட் லெவலாகவும் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பார்க்கலாம் நிஃப்டி பேங்கினுடைய டெய்லி சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார் இல்லை பட் இருந்தாலும் எங்கே ஆரம்பிச்சிருக்கோ அதே இடத்துல நேத்து லெவலும் இன்றைக்கி லெவலும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்போது இதனுடைய அடுத்த லெவல் அப்படின்னு எதை வச்சுக்கலாம்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது பக்கத்தில் மார்க்கெட் இருக்கு நிஃப்டி பேங்க் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறத ஒரு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம் சப்போர்ட் லெவல் வந்து அதற்கு முந்தைய நாளினுடைய பின்பாரினுடைய டெய்லி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கிறத ஒரு சப்போ வச்சுக்கிட்டு பேங்க் நிப்டி பொசிஷன் எடுக்கிறவங்க வாட்ச் பண்ணி ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்க குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாறு புள்ளிகள் அதாவது நேஸ்டெக் வந்து ஐம்பத்தாறு புள்ளிகள் அதிகரித்து முடிஞ்சது அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டு எல்லாமே க்ரீனில் வர்த்தகமானது ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்சடாக ட்ரேட் ஆனது நிறைய மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவில் கூட வர்த்தகமானது இந்தியன் மார்க்கெட் அதனால் காலையில் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் அதிலிருந்து மீண்டு முடிவடையும் பொழுது ஒரு பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு எஸ்ஜிஎக்ஸ் எக்ஸ் நிஃப்டி இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் பொழுது டெலிகிராம் சேனலில் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்ற நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் நான் அதை கொடுத்துருக்கேன் வியாழக்கிழமை வர்த்தகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகளும் நிஃப்டி ஒரு முப்பத்தி ஒரு புள்ளிகளும் அதிகரித்து முடிஞ்சது பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு நெகட்டிவ் கோல்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரிவடைஞ்சு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது பத்து கிராம் ஆகும் சில்வர் வந்தும் சரிவடைஞ்சு அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ஒரு கிலோ ஆகும் ஃபிப்ரவரி ஃபியூச்சர்ஸில் வர்த்தகமாயிட்டிருக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி பத்து சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது அதற்கு காரணம் தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் வந்து கவர்மெண்ட் ஒரு எண்பத்தி மூணு ஏர்கிராஃப்ட் வந்து வாங்குறதா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் இந்த டீலினுடைய அளவு அதனால் இது பாசிட்டிவில் வர்த்தகமானது இண்டஸ் இன்ட் பேங்க் இன்றைக்கி மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த இந்த கம்பெனி வந்து கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்ட் வாங்கி இருந்தாங்க அந்த வாரண்ட்டுக்கு ரெண்டு வீக் அளவுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதால இவர்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் ஒரு பாசிட்டிவ்ல வர்த்தகமானது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பத்து சதவிகிதம் குறைந்து வர்த்தகமானது கவர்மெண்ட்டு இதனுடைய ஸ்டேக்ஸை ஒரு பத்து சதவிகிதம் அளவுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் செல் பண்ணுறதா நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குயிக் ஹீல் டெக்னாலஜி மூன்று சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனி வந்து இஸ்ரேல் பேஸ்டு டிஃபென்ஸ் செக்டரில் வந்து இன்னும் அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதா ஒரு அறிவிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஜூபிலண்ட் லைஃப் சயின்ஸ் இன்னைக்கு ரெண்டு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் நான் கன்வெர்டபிள் டிபென்ஜர்ஸ் என்சிடி மூலயமா தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாயை திரட்டுறதா இருக்காங்க கிரீன் இன்றைக்கி அஞ்சு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை ஏசிஎம்இ ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கம்பெனி சுமார் வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் வீதம் வாங்கியிருக்காங்க ஜேகே டயர்ஸ் இன்றைக்கி ஆறு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இந்த கம்பெனியினுடைய துணை நிறுவனமான கேவெண்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க டிசம்பர் குவார்ட்டரில் அதன் காரணமாக இது அதிகரித்து வர்த்தகமானது வைஷாலி ஃபார்மா அஞ்சு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது இவர்களுக்கு ஆர்டர் முந்நூற்றி இருபது பில்லிய மில்லியன் அளவுக்கு கிடைச்சிருக்கு பிபிஇ கிட் கொரோனாவுக்காக வேதாந்தா ஸ்டாக் ரெண்டு சதவிகிதம் அதிகரித்து வர்த்தகமானது வேதாந்தாவில் ஏற்கனவே ஸ்டேக் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகளான ட்வின் ஸ்டார் ஹோல்டிங் வேதாந்தா ஹோல்டிங் மொரீஷியஸ் மற்றும் வேதாந்தா ஹோல்டிங் மொரீஷியஸ் டூ அப்படின்ற க நிறுவனங்கள் வந்து இந்த வேதாந்தா கம்பெனியில் மேலும் பத்து சதவிகிதம் ஷேர்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதா இருக்காங்க அதனால் இது வந்து அதிகரித்து வர்த்தகமானது இண்டியன் இண்டீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர மிக்ஸடு நிறைய இண்டீசஸ் ரெட்லியும் சில இண்டீசஸ் பாசிட்டிவ்லியும் வர்த்தகமானது இன்றைக்கி ஃபார்மா செக்டர் ஒரு சிறிய ஏற்றம் அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர் ஒரு சிறிய ஏற்றம் இருந்தது அதிகமாக குறைந்த செக்டர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டர் ஒரு சதவிகிதம் கிட்ட குறைந்து வர்த்தகமானது மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமானது இன்றைக்கி ரிசல்ட் பேசிஸில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் இதெல்லாம் ஒரு மிக்சடு டிசிஎஸ் மட்டும் பாசிட்டிவ்லேயும் இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோவில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது இன்றைக்கி அதனால் நெகட்டிவில் வர்த்தகமானது செயல் வந்து கவர்மெண்ட் ஸ்டேக் செல் பண்ணுறாங்கன்ற நியூஸ் கிடச்ச உடனே பத்து சதவிகிதம் குறைந்து வர்த்தகமானது டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டுருக்கு டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி மெட்டல் செக்டரில் பார்த்திங்கன்னா யூபிஎல் இன்றைக்கி ஒரு நல்ல அப்மு மூன்று சதவிகிதம் கிட்ட பிபிசிஎல் டிசிஎஸ் இண்டஸ்இன் பேங்க் ஐஓசி நேற்று மார்க்கெட் ஸ்டா டு வாட்ச்சில் ஐஓசி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அது வந்து நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் வர்த்தகமானது டிசிஎஸ் தொடர்ந்து அதனுடைய இருந்து மேலே புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கு டெக் செக்டரில் உள்ள நுழையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசிஎஸினுடைய ஷார்ட் பாருங்கள் இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோவை காட்டிலும் டிசிஎஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தொடர்ந்து அதனுடைய ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்குது இதனுடைய அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் போகிறதுக்கு உண்டான சார்ட் பேட்டர்ன் இருக்குது ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஆக்சிஸ் பேங்க் ஜேஎஸ்டபிள்யூஎஸ்டி டெக் மஹேந்திரா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அதனால் இதெல்லாம் டாப் லூசர்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு குவேஸ் கார்ப் பாரத் எலெக்ட்ரிக் எம்ஆர்எஃப் எல்என்டி டெக்னாலஜி கெடிலா ஹெல்த் இதெல்லாம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்ஸு இந்த கம்பெனியில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அப்பு கொடுத்தது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு நூற்றி முப்பத்தொம்பது ரூபாயில் இருக்குது நூற்றி நாற்பதுன்ற ஒரு லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க இதை தாண்டும் பொழுது ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி ஐம்பது ரூபா வரதுக்கு உண்டான பேட்டர்ன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதில் எம்ஆர்எஃப் மிகப்பெரிய கம்பெனி எல்என்டி டெக்னாலஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு டெக்கில் கெடிலா ஹெல்த் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு டு வாட்சில் அது எடுத்துருக்கிறதால அந்த டைமில் லெவல்ஸ் பார்க்கலாம் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் முக்கியமான ஸ்டாக் இல்லாததால் அது இங்கே போடலை ப்ரைஸ் நல்ல வேரியான ஸ்டாக்கு இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்டெயிலாக ட்ரேட் ஆச்சு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாற்றி மாற்றி செயல் வந்து கவர்மெண்ட் ஆஃபர் ஃபார் செயலால் குறைந்தது டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் ப்ரைஸ் ஷாக்கிங் கொடுத்த ஸ்டாக்ஸு வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆனது செயல் பாருங்கள் இன்றைக்கி செயல் வந்து அந்த நியூஸ் வந்த உடனே செல்லிங் அதிகமாக நடந்தது பிஎன்பி ஓடஃபோன் எஸ் பேங்க் டாட்டா மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து வால்யூம் அதிகமாக வர்த்தகமான ஸ்டாக்ஸு டிவிடன்ட் எக்ஸ் டிவிடன் டேட் தால் என்டர்பிரைசஸ் இருபத்தி ஓராம் தேதி டிசிஎம் ஸ்ரீராம் இருபத்தி ஏழாம் தேதி ஹேவல்ஸ் இருபத்தி எட்டு ஜிஎம்எம் ஃபாதுலர் இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸ் டிவிடன் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எக்ஸ் டிவிடன்ட் அப்படின்னா இந்த தேதிக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சிருந்துருக்கணும் எக்ஸ் டிவிடன் டேட் அன்னைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது குவார்டர்லி ரிசல்ட் சீசன் அப்படிங்கறதால என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வெள்ளிக்கிழமை தருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆதித்யா பிர்லா மணி இருக்கு ஹேத்வே கேபிள் ஜிஜிஎல் இருக்குது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நாளைக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் எல் ஃபினான்ஸ் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த கம்பெனி மேல அதே மாதிரி ஷாப்பர் ஸ்டாப் இதெல்லாம் வந்து ஓரளவு முக்கியமான கம்பெனிஸு மீதி நீங்கள் ஏதாவது ட்ராக் பண்ணுறீங்கன்னா இதில் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா நாளைக்கு ரிசல்ட்டு அதனால் பார்த்து ஜாகிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ஒக்கார்ட் ஃபார்மாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரேக் டவுன் கொடுத்துருக்கு பாலி கொடுத்துருக்கு அதே மாதிரி சுவன் லைஃப் சயின்ஸ் ரூட் மொபைல் பெரிய கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது சார்ட் பார்க்கலாம் ஒக்காட் ஃபார்மா ஒக்காட் பார்மா ஃபார்மா இன்றைக்கி டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணாலும் இன்னும் இதனுடைய லெவல் வந்து ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயை தாண்டும் பொழுது தான் என்டர் ஆகணும் அதே மாதிரி பாலி பாலிமெடிக்கியூர் ஒரு பிரேக் அவுட் தெரியுது பட் இருந்தாலும் இது ப்ராஃபிட் புக்கிங் நடக்காமல் இருக்கணும்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபான்றத ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க ஐநூற்றி ஐம்பதை தாண்டினா மட்டும் இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணுங்கள் பட் ஆனால் நல்ல சார்ட் பேட்டர்ன் இருக்குது இருந்தாலும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவன் லைஃப் சயின்ஸு சுவன் லைஃப் சயின்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் சார்ட் பேட்டன்ல ஒன்றும் இல்லை ரூட் மொபைல் ஐபிஓவிலேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரூட் மொபைல் இதுவும் பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் போயிட்டுருக்கு பாருங்கள் அதனால் இதெல்லாம் இந்த சார்ட் பாருங்கள் இந்த மாதிரி சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாமா வேண்டாமான்னு தெரியும் எப்பயுமே ஓடுற குதிரையில் தான் பந்தயம் கட்டணும் தோக்கிற குதிரையில் பந்தயம் கட்டக்கூடாது ஷேர் மார்க்கெட் பிரைஸ் கீழே இறங்கியிருக்கு இது அருமையான பிரைஸ்ன்னு சொல்லி எப்பயுமே என்டர் ஆகாதீங்க ஏன்னா பெரிய ட்ரேடர்ஸ் பல்க் ட்ரேடிங் இதெல்லாம் ஸ்டாக் மேலே போகும்போது பிரேக் அவுட்டில் மட்டும்தான் நடக்கும் கீழே இறங்கும் போது வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்கலாம் செல்லிங் தான் நிறைய பண்ணுவாங்க அதனால் எப்பயுமே மேலே போய்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கில் தான் நம்ம எப்போயுமே இன்வெஸ்ட் பண்ணணும் கீழே இறங்கியிருக்கேன்னு சொல்லி கீழே லாங் டர்மில் வேணா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமலேட் பண்ணலாம் ஷார்ட் டர்ம் மீடியம் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் தாண்டி மேலே போகும்போது மட்டும்தான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸ் எதுவுமே இல்லை அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் யூபிஎல் இன்னைக்கு யூபிஎல் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தது யூபிஎல் பாருங்கள் இதனுடைய ப்ரீவியஸ் லெவலை தாண்டி இன்னைக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அதே இல்லாமல் இதனுடைய அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சுன்றதை கண்டிப்பாக தாண்டும் பொழுது மட்டும்தான் இதில் ட்ரையல் ட்ரேடிங் பண்ணணும் அதற்கு முன்னாடி பார்க்காதீங்க அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு நே அதாவது நேத்து எல்லோ கலர் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் லைனை கட் பண்ணி மேலே போயிருக்கு இந்த மாதிரி வந்து சின்ன மூவிங் ஆவரேஜ் பெரிய மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேலே ஏறினதுன்னா ஸ்டாக்கில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் யூபிஎல் வந்து இன்றைக்கி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு ட்ரெண்டு ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இதனுடைய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐநூற்றி பதினஞ்சியை தாண்டும் பொழுது இது வந்து கூடிய விரைவில் ஐநூற்றி இருபத்தஞ்சி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப்லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்கிறத கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அமரராஜா பேட்ரி அமரராஜா பேட்டரி பாருங்கள் நல்ல அருமையான சார்ட் பேட்டன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பேட்டரி செக்டரில் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவலை ப்ரேக் அவுட் பண்றதுக்கு உண்டான ட்ரை பண்ணியிருக்கு ஆயிரத்தி இருபது அப்படிங்கிறத ஒரு லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இருபதை தாண்டும் பொழுது ஆயிரத்தி ஐம்பது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாயை மெயின்டெயின் பண்ணிக்கலாம் எல்என்டி ஃபினான்ஸ் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது எல் ஃபினான்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு என்ட்ரு ஆகுங்க நாளைக்கு ரிசல்ட் நல்லா வந்தால் நாளைக்கே ஒரு நூற்றி பத்து ரூபாய் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முக்கியமான லெவல் நூற்றி ஏழு ரூபாயை தாண்டணும் பட் இருந்தாலும் இதை வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் நாளைக்கு இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் லெவல் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ரிஸ்க் எடுத்து காலையிலே வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்குங்க ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் மெயின்டைன் பண்ணிக்கிங்க கீழே வந்தா வித்துட்டு வெளியில வந்துடணும் கெடிலா ஹெல்த் கேர் வெடியில் ஹெல்த் கேர் இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்துருக்கு அது இல்லாமல் ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணிடுச்சு ஐநூற்றி நாலு ரூபாயில் இருக்குது ஐநூற்றி ஏழுன்றத ஒரு லெவலாக வச்சுக்கலாம் ஐநூற்றி ஏழை தாண்டும் பொழுது ஐநூற்றி பதினஞ்சு ரொம்ப சுலபமாக போகிறதுக்கு உண்டான சார்ட் இருக்குது அது இல்லாமல் ஸ்டாப் லாஸ் நானூற்றி எண்பது ரூபாயை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் நாளைக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் எஸ்சியல் டெக்னாலஜி நாளைக்கு ரிசல்ட் இருக்குது இன்றைக்கே ஒரு கரெக்ஷன் நடந்தது ஹெச்சிஎல் டெக்னாலஜி நாளைக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஹெச்சிஎலோட ரிசல்ட் நல்லா வரலைன்னா டிசிஎஸ் மற்றும் டிசிஎஸ் விட்டுருங்க அது வந்து ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது விப்ரோ மற்றும் இன்ஃபோசிஸில் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களும் எஸ்சிஎல் டெக்னாலஜியோட ரிசல்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் டிஸ்க்ளைமை மணி மார்க்கெட் மில்லினுன்ற யூடியூப் சேனல் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க ட்ரையல் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஸ்டாக் டிப்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மிலினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்